ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லட்சுமி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கேன்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான எம்மியான சம்மர் ஸ்பெஷல் கிரேப்ஸ் ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ, இந்த கிரேப்ஸ் ஐஸ்கிரீம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரேப்ஸ் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ்: கிரீன் கிரேப்ஸ் 300 கிராம், சர்க்கரை 1/4 கப், வறுத்த கோதுமை மாவு 1/2 கப், காய்ச்சி அரைச்ச பால் 1 டம்ளர். இதுதான் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு கிரேப்ஸ் நம்ம புளிப்பில்லாத கிரேப்ஸாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸ்வீட்டாக இருக்கணும் கிரேப்ஸு. கோதுமை மாவை வறுத்துட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும், பச்சையாக ஆட் பண்ணக்கூடாது. ஸ்லைட்டாக கோல்டன் கலர் வர வரலையும் நம்ம நல்லா வறுத்துக்கணும் கோதுமை மாவை. இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இந்த 2 டிப்ஸுமே ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸு. பால் நம்ம நார்மல் ஃபேட் மில்க்கே எடுத்துக்கலாம். கோதுமை மாவு இந்த ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும், அதனால தான் நான் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை 1/4 கப், கோதுமை மாவு 1/2 கப், வறுத்த கோதுமை மாவு, பால் 1 டம்ளர். எல்லாத்தையும் நம்ம நல்லா ப்ளஃபி அரவலி அடிச்சுக்கலாம் இந்த ஐஸ்கிரீமை. இப்போ ஐஸ்கிரீமை நல்லா ப்ளஃபியாக அடித்தாச்சு. இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நம்ம அடித்ததை இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். நம்ம என்ன தான் நைஸாக அடிச்சிருந்தா கூட நம்ம கிரேப்ஸில் நமக்கு கொஞ்சம் சக்கரை இருக்கும், அதை நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேப்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை ஒரு லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு 8 hours நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரீசரில். 8 hours கேச்சு கிரேப்ஸ் ஐஸ்கிரீம் சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் ரொம்பவுமே சாஃப்டாக க்ரீமியாக வந்திருக்கு கிரேப்ஸ் ஐஸ்கிரீம். இப்போது ஐஸ்கிரீமை ஸ்கூப்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ நான் பவுலுக்கு சர்வ் பண்ணிக்கிறேன். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஃபைனலாக ஹெல்த்தியான கிரேப்ஸ் ஐஸ்கிரீம் ரொம்பவுமே சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுச்சு. இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லை ஃப்ளேவரோ நம்ம ஆட் பண்ணலை. நேச்சுரல் ஃப்ரூட்டில் செஞ்ச ஐஸ்கிரீம். இந்த சம்மருக்கு இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை நீங்களும் உங்கள் காலத்தில் ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. இந்த எம்மியான கிரேப்ஸ் ஐஸ்கிரீம் ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.